இணைய தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய் சௌமியா வந்தாச்சு. இன்னைக்கு உணவே மருந்துல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் எதை பத்தின்னு பார்த்தீங்கன்னா, மாதுளை பழம். மாதுளை பழம் பொமோகிரனட் அப்படின்னு எடுத்துக்கும் போது ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடியது. அண்ட் இதை வந்து சைனீஸ் ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லலாம் வந்து. ஸோ இந்த சைனீஸ் ஆப்பிள் அப்படின்னு எடுத்துக்கும் போது இதில் இருக்கக்கூடிய நன்மைகள், ஆப்பிள் அப்படின்னாலே வந்து நம்ம சாப்பிட்டோன்னா ஈட் ஆப்பிள் அ டே அண்ட் கீப்ஸ் தி டாக்டர் அவே அப்படின்னு சொல்கிற மாதிரி தான், உங்களுக்கு மாதுளை பழத்தில் இருக்கக்கூடிய சத்துக்களும் எக்கச்சக்கமாக இருக்குதுங்க. இந்த மாதுளை பழம் அப்படின்றத தினசரி நம்ம எடுத்துக்கிறதுனால வரக்கூடிய நன்மைகள், இதில் அதிகப்படியான B12, B6, A and C விட்டமின்ஸ் வந்து இருக்குது. அது இல்லாமல் அயன் கண்டென்ட் அண்ட் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாகவே இருக்குது. அண்ட் இதில் வந்து அதை விட அதிகமாக ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால இதில் இருக்கக்கூடிய நன்மைகள் எக்கச்சக்கமாக இருக்கும். ஏன்னா ஒரு இது வந்து உங்களுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் ஏஜென்ட்டாக வேலை செய்யுதுனாலே அது எவ்வளவு நன்மைகள் தரும்னு சாதாரணமாகவே நம்ம தெரியும். அது இல்லாமல் இதில் நைட்ரிக் ஆக்சிடைட்டும் இருக்குதுங்க. இந்த நைட்ரிக் ஆக்சிடைட் எப்படி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப மன அழுத்தத்தோட டிப்ரெஸ்டாலாக இருக்கணும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான விஷயத்துக்கு நைட்ரிக் ஆக்சைட் படும்போது அதில் இருக்கக்கூடிய மன அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணி நம்மளை வந்து சீராக வச்சுக்கிறது, அதாவது ரொம்ப நார்மலாக வச்சுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ அதனால இதில் நைட்ரிக் ஆக்சைடு வந்து இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் எலாஜிக் ஆசிடும் இருக்கிறதுனால நம்மளுடைய பற்கல்லையாக இருக்கட்டும் அண்ட் இல்லை ஈரில் இருக்கட்டும் இல்லைன்னா நம்மளுடைய இந்த ஃபுட் பைப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத நூற்றுக்கணக்கான நிறைய ஜெர்ம்ஸ் எல்லாம் இருக்கும். அதை எல்லாத்தையுமே அழித்து அது நம்ம உடம்பை வந்து நல்லா கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. அண்ட் இதை விட முக்கியமான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, மாதுளையில் கிட்டத்தட்ட 750 வகைகள் வந்து இருக்குது வேர்ல்டு வைடு. அண்ட் இதில் வந்து எல்லா மாதுளையுமே வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. முக்கியமாக குழந்தைங்களாக இருக்கும்போது அவங்களுடைய பிரெயின் வந்து ஆக்டிவாக இருக்கணுன்றதுக்காக யூரோப்பியன் கண்ட்ரீஸ் அண்ட் ஈவன் அமெரிக்கா அந்த சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க குழந்தைங்களுக்கு மாதுளை சிரப் தான் வந்து ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க. அவங்களுடைய பிரெயினை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கும் அவங்களுடைய பிரெயின் வந்து நல்லா வேலை செய்யணும் மெமரி பவருக்காக. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மாதுளை பழத்தை சாதாரணமாகவே குழந்தைங்களுக்கு அப்படியே கொடுப்போம், இல்லை ஜூஸ் போட்டும் கொடுப்போம். மாதுளை சாப்பிட்றதுனால அவ்வளோ விஷயம் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து மாதுளை வந்து டெய்லி எப்படிலாம் சாப்பிட்லாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக மார்னிங் எழுந்ததுமே நம்ம வந்து வெறும் வயிற்றில் கொஞ்சம் மாதுளை பழம் ஒரு மாதுளை பழம் பிரித்தோன்னா ஒரு கைப்பிடி அளவு இருக்கும் பார்த்தீங்களா, அதை சாப்பிட்றதுனால உங்களுடைய பிளட் ஃப்ளோ வந்து ஈவனாக இருக்கும். இந்த ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, மார்னிங் லைட்டாவது ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரி மாதுளையை சாப்பிட்டுட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுடைய பிளட் ஃப்ளோ கரெக்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அண்ட் உங்களுடைய ஒர்க் அவுட்கான நல்ல பலனும் வந்து கிடைக்கும், நல்ல ஒரு எனர்ஜியோடையும் இருப்பீங்க. ஏன்னா நம்ம மார்னிங்கே ரொம்ப டல்லாக அந்த ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நினச்சி அந்த ஃப்ளோ வந்து இருக்காமல் நம்ம ஏதாவது ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து கம்மி பண்ணிவிட்டு அந்த ஒர்க் அவுட் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அப்படி இல்லாமல் மாதுளை பழம் வந்து உங்களுக்கு ஒரு ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கான சப்போர்ட் பண்ணுது. அண்ட் மாதுளை பழமில் இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, லேடிஸ்க்கு மெயினாக அவங்களுடைய மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் வந்து நல்ல ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, அதாவது அவங்களுக்கு வலியாக இருக்கட்டும் இல்லைனா அவங்களுடைய ஃப்ளோ இல்லாமல் சரியாக இல்லாமல் இர்ரெகுலராக இருக்கிறது, அண்ட் அதை விட முக்கியமாக அவங்களுடைய ஹார்மோனல் சேஞ்சஸ்ஸு அண்டு கல்யாணம் ஆனவங்களுக்கு அவங்களுடைய கன்சீவ் ஆகிறதுக்கு ப்ரெக்னன்சிக்காக அண்ட் அவங்களுடைய அந்த யூட்ரஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே வந்து மாதுளை பழம் ரொம்ப ரொம்ப நல்லது. ஈவன் ப்ரெக்னன்சி சமயத்துலேயும் அவங்க வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்கு, அவங்க ஆக்டிவாக இருக்கிறதுக்கு, அவங்களுடைய பிளட் வந்து நல்ல ஃப்ளோவாக இருக்கிறதுக்கு, இந்த ரத்த சோகை பிரச்சனை எல்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு மாதுளை பழம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. மாதுளை பழத்தை அப்படியே சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இல்லாமல் ஜூஸ் போட்டும் குடிக்கலாம். ஜூஸ் போடும்போது தேவையில்லாத எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து எதையும் ஆட் பண்ணாமல் வெறும் அந்த பழத்தை மட்டுமே ஜூஸ் போட்டு குடிக்கிறதுனாலையும் அது அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய ஃபுல் ஸ்ட்ரென்த் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம், அதாவது அஜீர்ண கோளாறு, மலச்சிக்கல், இது எல்லாத்தையும் கூட சரி பண்ணுதுங்க. இதை வந்து ரெகுலராக நம்ம வந்து கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்கிறவங்க மாதுளை பழம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கப்புறமா அந்த மலச்சிக்கல் இல்லாமே போயிடும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்தன் பண்ணி உங்களுடைய இன்டெஸ்டைனை வந்துட்டு
டைஜஷன் ப்ரா அந்த பார்ட்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி உங்களுக்கு ஈஸி டைஜஷன் ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து இந்த பைல்ஸ் பிரச்சனையிலலாம் வந்து அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு ப்ளீடிங்லாம் இருக்கும். அப்படிப்பட்டவங்களும் வந்து மாதுளை பழம் சாப்பிட்டுட்டு வரதுனால அவங்களுக்கு அந்த ப்ளீடிங்லாம் கண்ட்ரோல் ஆகிறதுக்கும் சப்போர்ட் பண்ணுதுங்க. அண்ட் இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய மாதுளை பழத்தை ஈவன் ஹை ப்ரெஷர், அதாவது பிபி பேஷண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை ஹார்ட் பேஷண்ட்ஸ், இல்லைனா டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ், இவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். ஏன்னா அவங்களுக்கும் இந்த பிபியை வந்து பிளட் ப்ரெஷர் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் சப்போர்ட் பண்ணுது. ஹார்ட் பேஷண்ட்ஸுக்கு அவங்களோட ஹார்ட்டை வந்து நல்லா ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கும், ஹார்ட்டுக்கு ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஷீல்டுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகுது, இந்த ஷீல்டு மாதிரி இருக்குமா. ஸோ நம்ம ரெகுலராக மாதுளை பழம் சாப்பிட்றதுனால ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டயபெட்டிஸ்லேயே வந்து உங்களுக்கு ஏ டைப் பி டைப் அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, அதில் டைப் 2 வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதும் அதை சரியாக்குறதுக்கான விஷயமும் வந்து நான் இந்த மாதுளை பழத்தில் இருக்கிறதுனால அதை சாப்பிட்றதுனாலையும் டயபெட்டிஸ் கம்மியாகும் அப்படின்றத சொல்கிறாங்க. இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய மாதுளை பழத்தை இதுக்கப்புறமாவது சாப்பிடாமல் இருக்கக்கூடியவங்க சாப்பிட ஆரம்பிங்க, அது உங்களுக்கும் உங்களுடைய ஹெல்த்துக்கும் அவ்வளவு நல்லது, அதை விட முக்கியமாக உங்களுடைய ஸ்கின்னுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உங்களுக்கு நல்ல பளிச்சுன்னு, ஏன்னா உங்களுக்கு பிளட் ஃப்ளோ ரெகுலராக ஆகிடுச்சினாலே நம்மளுடைய ஸ்கின் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். நம்மளுக்கு ரத்தம் எந்த அளவுக்கு நல்ல ஒரு ஃப்ளோ இருக்குதோ அப்போ தான் வந்து ஸ்கின் வந்து நல்லா காட்டும். அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய தேவையில்லாத அந்த நச்சு பொருட்கள், ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நான் ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்லிட்டு, ஆன்டி ஆக்சிடென்ட்னாலே அதில் தேவையில்லாத நச்சு பொருட்கள் எதுவாக இருந்தாலுமே நம்ம உடம்புலேருந்து எந்த பார்ட்ஸில் இருந்தாலும் அதை ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்து வெளியே தள்ளுறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. இதே மாதிரி வேற ஒரு குறிப்போடு மீண்டும் அனைவரையும் உணவே மருந்து நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.